ஏன்னா அடுத்த குரூப்பா போனா நம்ம அது விஷயம் வேற மாட்டாயிரும். இப்ப தனியா போனோம்னா நம்மளோட நேர்த்தி கடன் கொரோனா வந்து அழியணும். அப்போ உலக நாடுகள் ஒன்றிணைந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற அவ்வளவுதான். முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னன்னா, இந்த விழிப்புணர்வுக்கு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொரோனாவால உயிரிழந்த மக்கள் கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் ஆதரவுட்டு தான் இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தை கூட இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு அவங்க சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி அவங்களே அந்த குழந்தைய வளர்த்து கல்வி மேம்பட அவங்களுக்கு உதவும். ஏன்னா நானும் ஆஸ்பத்திரியில் நான் விட்டுறேன் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தையோட லைஃபே பாடாங்க. சொந்தங்கள் பார்க்கணும், அதான் ஒரு நோக்கம். இரண்டாவது டபுள் இன்ஃபெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா மாஸ்க்குனால பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. நம்மளால் தாடியிலே காரணம் என்னென்னா, அது மூச்சு காத்து உள்ள போது நான் வெளியில் வருது, அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நுரையீரலோட பாதிப்பு ஒவ்வொரு வருஷம் உயிரோட இருப்போம்னு நினைச்சோம்னா, இப்போ மாஸ்க்கு போட்டு 60 வருஷம் வெளியே இருக்கும். அந்த மாஸ்க்கு ஒளியன்னா என்னென்னா, கிராமப்புறத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள் முழுவதுமே டபுள் இன்ஃபெக்ஷன் போட்டால் மாஸ்க் தேவையில்லை. இப்போ ஃப்ளைட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உட்காந்து போனீங்க, இப்போ எப்படி போனீங்க, அடிமைக்கரமாக போய்கிட்டோம். அதனால் அரசு சொல்கிறதை கேட்குறமோ இல்லையோ, நம்மளுக்கு காரணமாக நம்ம கொரோனா இன்ஜெக்ஷன் போனோம். நிறைய மக்கள் பயப்படுறாங்க, கொரோனா இன்ஜெக்ஷன் போனால் உயிர் எதுவும் போயிடுமா அப்படின்னு. எல்லாத்துக்கும் போகாது. இப்போ நீங்கள் அவேர்னஸ் மாதிரி வந்துருக்கீங்க. என்னோட இது ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. அந்த இதை பார்த்துட்டு நான் 2200 கிலோமீட்டர் நடக்கிற முக்கிய நோக்கம் என்னென்னா, உலக நாடுகளோட 197 நாடுகளோட கொடிகளுக்கு காரணம் என்னன்னா, அனைத்து மக்களுக்கும் கிட்டத்தட்ட கொரோனாவால் உயிரிழந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு அஞ்சலி அதை ஒரு நோக்கம். இந்த தேசிய கொடிக்கு முன்னாடி நான் வந்து கேம் ட்ரெஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு நல்லா இல்லை. அதனால நான் யூனிஃபார்மில் தான் கொடி பெண்கள் எங்கே இருந்து சொன்னேன். நான் வந்து ராமேஸ்வரம் சாம்பல் மாவட்டத்தில் ஆரம்பித்தேன். உத்தரப்பிரதேசம் வந்து அயோத்தியில் அரசு அலுவலகம் உங்கள் நேட்டிவ் சார் உங்களெல்லாம் பார்க்கும் பெருமையாக இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் இப்படி விட்டுறதுனால ஒன்றுமே இது நம்மளோட உடல் உழைப்பு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு காலம்